ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பவியானன்ஸ் நவன் ஃபார் எவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. எல்லாருக்கும் தோணும் தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோவா அப்படின்ட்டு. இது வந்து நம்ம பார்ட்டிக்கெலாம் எப்படி வந்து தயிர் சாதம் பண்ணுறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஒரு 2 கப்பு தண்ணியை வந்து நம்ம குக்கரில் முதல்ல விட்டுக்கலாம். இது வந்து நம்ம 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி, 1.5 கப்பு பால் நான் எடுத்துட்டுருக்கேன். நான் எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தேனோ அதே கப்பு தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து 1 கப்பு. இதை நான் நல்லா அலசிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை நம்ம இப்போ வந்து தண்ணியோடையும் பாலோடையும் சேர்த்து குக்கரில் ஒரு 3-4 விசில் வர அளவுக்கு வந்து நம்ம அதை வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசிலுக்கு அப்புறமா அதோட ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் அதோட மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாதம் வந்து பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். நல்ல ஒரு சாஃப்டாக அடிபடிக்காமல் சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு. இதோட நம்ம 2 டீஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து இதை 2 டீஸ்பூன் வெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணெய் வந்து அதோட சூடுக்கே நல்லா கரைஞ்சிடும். அதோட இப்போ நம்ம அந்த சாதம் இருக்குது இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையானதெல்லாம் தாளிச்சுக்கலாம். இந்த சாதம் பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். வாங்க நம்ம இந்த தயிர் சாதத்துக்கு வந்து தாளித்து எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அதோட கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட நான் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பருப்பு சேர்க்குறேன். நீங்கள் வந்து திராட்சை, காஞ்ச திராட்சை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட 2 வரமிளகாய் நான் சேர்க்குறேன். வரமிளகாய் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதோட கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மீடியமாக இல்லாட்டி அடுப்ப சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இதோட நான் கொஞ்சமாக வந்து 1 பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி இதை நல்லா வந்து பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தாளிக்கிறது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரிசி நம்ம வடித்து வச்சுருக்கிற அந்த சாதமும் வந்து நல்லா ஆறிடுச்சு. அதோட நம்ம 1/2 கப்பு தயிர் சேர்க்குறோம். தயிர் சேர்த்துட்டு லைட்டாக அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிரும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தயிரும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதோட 1 டீஸ்பூன் நான் வந்து உப்பு சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் தேவையான அளவு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட 1 கப்பு பால் சேர்க்குறேன். இது நான் வந்து பால் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு இதை விட இன்னும் ரிச்சாக வேணும்னாக்க நீங்கள் வந்து க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. அதோட 1 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு நம்ம இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஒரு சாதம் வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தளராகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவு கலரிட்டு நம்ம வந்து தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தயிர் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பண்ணுற ஒரு தயிர் சாதம். அதை ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் கடைசியாக கொஞ்சோண்டு வந்து கேரட்டை துருவி போட்டிருக்கேன். நீங்கள் மாதுளம் பழம் கூட வந்து போடலாம், இல்லாட்டா காஞ்ச திராட்சை போடலாம். கொஞ்சமாக வந்து கடைசியாக கொத்தமல்லியை நல்லா வந்து நறுக்கி அதோடு சேர்த்திங்கனாக்கா தயிர் சாதம் வந்து ரெடி.
இது நீங்கள் வந்து என்றைக்காவது நம்ம வெறும் தயிர் சாதம் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இதை சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா என்னோட நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சி இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.